கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூலை 30. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நதிகளையும் சிறு நதிகளையும் நமக்கு பிடியுங்கள். உன்னதப்பாற்று 2:15. உலகத்தை விட்டு பிரிந்து வேறு விதமாக ஜீவிப்பதால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று தங்களை தேவனுக்கென்று தத்தம் செய்த சிலர் நினைப்பதுண்டு. உலகத்தை விட்டு பிரிந்திருப்பதில் அநேக நன்மைகள் உண்டு. சிறு காரியங்களிலும் நாம் வெற்றி பெறுவது பெரிய ஆசீர்வாதத்திற்கு நம்மை வழிநடத்துகிறது. இதற்கு மாறாக மாம்ச இச்சைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமே ஆனால் சாத்தான் நம்மை மேற்கொள்வது நிச்சயம். புதிய சிருஷ்டிகளாக எண்ணப்பட்ட யாவரும் தேர்ச்சி பெற சில பரீட்சைகளுக்கு உட்பட வேண்டியது அவசியமானது. இவர்கள் தங்களை முற்றிலும் அடக்கி சுய சித்தத்தை அல்ல தேவ சித்தத்தை சகலத்திலும் நிறைவேற்றவே பிரயாசப்பட வேண்டும். இதன் மூலமே ஆவியில் பலப்பற்று வெற்றியடைந்தவர்களாக காணப்பட முடியும். 1 பேதுரு 4:12-14 என்பதே. ஆமென்.